वेदान्ताचार्यवर्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत्गुरुपरम्पराये नमः। இந்த அவிபாகேன திருஷ்டத்துவ அதிகரணம் அதுல முதல் ஸ்லோகம் முடிஞ்சு கொடுத்து அந்த முதல் ஸ்லோகத்துல பூர்வபக்ஷம் சித்தாந்தம் ரெண்டுத்தையும் சொல்லி முடிச்சார். பூர்வபக்ஷி சைஜாசகாயான் ஒரு ஸ்ருதி இருக்கு, அந்த ஸ்ருதியானது ரெண்டு பேருக்கும் பேதத்தை தான் சொல்றது. அந்த மாதிரி சோஸ்மதே சர்வான் காமான் சகத் பிரம்மணான் இருக்கு, அதுவும் பேதத்தை தான் சொல்றது. அந்த மாதிரி மம சாதர்மியமாகதாகனு ஸ்மிருதி இருக்கு, அதுவும் பேதத்தை தான் சொல்றது. அதனால இவன் தனியாத்தான் சுதந்திரனாத்தான் பிரம்மத்தை அனுபவிப்பான் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அது தப்பு. ஏன்னா தேகாத்ம பாவம் சரீராத்ம பாவம்ன்றது சித்தாந்தம், அது சர்வஸ்மிருதி சித்தம் சர்வஸ்மிருதி சித்தம். அதனால அதுக்கு அனுகுணமாக தான் பார்க்கணும். அதனால இது வந்து சுதந்திரனா இருக்கான்ட்டு பார்க்கக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்லி சித்தாந்தத்தை சொல்லி முடிச்சுட்டார். அதன் பேர்ல சோஸ்மதே சர்வான் காமான் சக பிரம்மணா விதஸ்யதா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியத்துல பலத்தை சொல்றது, பலத்தை இவன் அனுபவிக்கிறத சொல்றது. அதுல பிரம்மத்தை பிரம்ம கல்யாணம் அனுபவிக்கிறானோ, இதுல போக்திரு சாகச்சரியமா போக்ய சாகச்சரியமா அப்படின்னு ஒரு விசாரம் வருது. எப்படி அப்படின்னாக்கா சக பிரம்ம அஸ்னுதே சக பிரம்மணா சக சகனக அவன் அந்த முக்தன் பிரம்மணா சக காமான் அஸ்னுதே அப்படின்னு அர்த்தம். சர்வான் காமான் அஸ்னுதே, அதாவது என்ன அர்த்தம்னா புத்திரேனத பிதா புக்தவான் அப்படின்னு சொல்றோம். பிள்ளையோட சேர்ந்துட்டு அப்பா சாப்பிட்டார். இப்ப இந்த இடத்துல போக்திரு சாகச்சரியம் தான் இருக்கு, போக்திரு சாகச்சரியம் ரெண்டு பேரும் போக்தாக்கள் தான், அப்பாவும் சாப்பிடுறார் பிள்ளையும் சாப்பிடுறார், அதனால போக்திரு சாகச்சரியம் இது. ஆனால் பாலோட பிரசாதத்தை சேர்த்து சாப்பிட்டான் அப்படின்னு சொன்னாக்கா அங்க போக்கிய சாகச்சரியம், பாலும் சாப்பிடப்படுறது பிரசாதமும் சாப்பிடப்படுறது. இப்போ இது போக்கிய சாகச்சரியம், அங்க போக்திரு சாகச்சரியம் பிள்ளையோட அப்பா சாப்பிட்டார் அப்படின்னு சொன்னாக்கா அது போக்திரு சாகச்சரியம். ஏன்னா ரெண்டு பேரும் போக்தாக்கள், ரெண்டு பேரும் சாப்பிடுறவா தான். இங்க பாலோட பிரசாதத்தை சாப்பிட்டோம்னு சொன்னாக்கா பாலும் போக்கியம் பிரசாதமும் போக்கியம், அதனால போக்கியத்தினுடைய சாகச்சரியம் ரெண்டும் சேர்ந்துருக்குது. எப்படின்னுட்டு பொதுவா லோகத்துல இருக்கு. இங்க என்ன கேள்வி வருது, சக அஸ்னுதே சர்வான் காமான் சக பிரம்மணா விபஸ்திதான் இருக்கு. இப்ப பிரம்மமும் முக்தனும் சேர்ந்து கல்யாண குணங்களை அனுபவிக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க போக்திரு சாகச்சரியம், பிரம்மமும் அனுபவிக்கிறது ஜீவனும் அனுபவிக்கிறான். அப்ப ஜீவன் பிரம்மத்தோட சேர்ந்து காம கல்யாண குணங்களை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க போக்திரு சாகச்சரியம் அப்படின்னு ஆயிருக்கு. ரெண்டு பேரும் போக்தாக்கள், அதாவது அனுபவிக்கிறவர். அவரை அனுபவிக்கப்பட வேண்டியது கல்யாண குணங்கள் மட்டுமே அப்படின்னு ஆயிடும். அதனால இங்க இது வந்து போக்திரு சாகச்சரியம். அப்புறம் இந்த முக்தனானவன் பிரம்மத்தோட சேர்ந்த கல்யாண குணங்களை அனுபவிக்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம், கல்யாண குணங்களை பிரதானமா அனுபவிக்கிறான் பிரம்மத்தையும் அனுபவிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ரெண்டு இது போக்கிய சாகச்சரியம், பிரம்மமும் அனுபவிக்கப்படுறது திருக்கல்யாண குணங்களும் அனுபவிக்கப்படுறது, இது போக்கிய சாகச்சரியம்னு இருக்கு பேரு. இப்ப இங்க போக்கிய சாகச்சரியமா போக்திரு சாகச்சரியமா அப்படின்னு கேள்வி வருது. அப்போ சித்தாந்தம் என்ன சொல்றோம், போக்திரு சாகச்சரியம் ஒத்துக்க கூடாது. அப்படி ஒத்துண்டா என்ன ஆயிடும், முதல் தோஷம்
பிரம்மத்தோட கூட இவன் அனுபவிக்கிறான்னு சொன்னாக்க முக்தன் பிரதானமாயிடுவான், பிரம்மா அப்பிரதானமாயிடும். அது தப்பு. ஏன் அப்படின்னா பிரம்மம் சர்வோத்கிருஷ்டமானது, எல்லாருக்கும் பிரம்மனையே பிரதானம். பிரதானமான பிரம்மத்தை விட்டுட்டு இவன் பிரதானமாயிட்டான்னு வச்சுக்கோங்கோ, அப்ப பிரம்மத்துக்கு அப்ராதானியம் வந்துடும். பிரம்மத்துக்கு அப்ராதானியம் வந்துருச்சுனாக்க அந்த சித்தாந்தமே அடிபட்டு போயிடும். நம்ம பிரம்மந்தான் முக்கியம்னு நம்ம சொல்றோம், பிரம்மத்தை அனுசரித்து தான் நம்ம எல்லாரும் போயிட்டு இருக்கோம். அதனால பரமாத்மா தான் பரம முக்கியமானவன், அவனே பிரதானமானவன், அவனே நமக்கு எல்லாம் அதிபதி. அத்தனை நாம சொல்றோம். அதனால அந்த பிரம்மத்துக்கு அப்ராதானியம் சொல்லும்படியா ஆயிடும். அதான் முக்தந்தான் ஆனந்தத்தை அனுபவிக்கிறான், கூட பிரம்மமும் அனுபவிக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? சகயோகே திருதியா அப்படின்னு இருக்கு. அது என்ன ஆகும்னா சேர்ந்து அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்ற சமயத்துல யார் கூட வராளோ அவன் அப்பிரதானமா ஆயிடுவான், பிரதானமானவன் இவன் ஆயிடுவான். வாக்கிங் யாரோட போனேன்? நான் அவளோட போனேன் அப்படின்னு சொன்னா இவன் தான் வாக்கிங் போனா, அவன் கூட வரா. இத மாதிரி இருக்கோல்லையோ, அது இத வந்து இந்த அப்ராதானியம் வந்துடும். போக்திரு சாகச்சரியத்துல அப்ராதானியம் வந்துடும் பிரம்மத்துக்கு. பிரம்மத்துக்கு அப்ராதானியம் வந்துருச்சுனாக்க அது பெரிய தோஷம். அதனால போக்திரு சாகச்சரியம் வேண்டியதில்லை. இது பிரதானமான தூஷணம். ரெண்டாவது தூஷணம் என்னன்னா, இவன் கல்யாண குணங்களை அனுபவிக்கிறான், அப்ப பிரம்மத்தினுடைய திவ்யாத்ம சுரூபத்தை அனுபவிக்க மாட்டானான்னா, அதுவும் அவனுக்கு முக்கியம் இல்லையோ. அதனால பிரம்மத்தையும் அனுபவிக்கிறான், அந்த பிரம்மத்தினுடைய திவ்யாத்ம சுரூபத்தோட கூட திருக்கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்னாதான் அழகா வரும். அதனால இந்த போக்கிய சாகச்சரியம்னு சொல்லச்சேதான் முக்கியத்துவம் வருது. அதுதான் பிரதானம். அதை விட்டுட்டு இவன் வந்து பிரம்மத்தை பிரம்மத்தோட சேர்ந்து இவனை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்னா அது தப்பு. அதனால போக்திரு சாகச்சரியம் இங்க கிடையாது. பின்ன என்ன? போக்ய சாகச்சரியம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னோம். உடனே அதுக்கு பதில் கேட்கிறா, அப்படி பார்த்தா கூட சரி, கல்யாண குணங்கள் தான் வசந்ததுன்னு ஆயிடுத்து. பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள் தான் பிரதானம், பிரம்மத்துக்கு அப்பிரதானியம் வந்துருத்தே. பிரம்மத்தோட கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறான், கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறான்னு தானே சொல்ற நீ. அப்படி சொன்னியானாக்க அப்ப பிரம்மத்துக்கு அப்ராதானியம், கல்யாண குணங்களுக்கு தானே பிராதானியம் வருது. அப்ப ரெண்டு பக்கமும் அப்ராதானியம் தான் இருக்குது பிரம்மத்துக்கு. அதுல நீ போக்கிய சாகச்சரியம் தான் வசந்தது சரியானது, போக்திரு சாகச்சரியம் சரியானது அல்ல அப்படின்னு நீ சொல்றியா, அது எப்படி சொல்ல முடியும்? ரெண்டுத்துலயும் அப்ராதானியம் வருது பிரம்மத்துக்கு, அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாக்க, அது இஷ்டாபத்தி, அது எங்களுக்கு இஷ்டம்தான். ஏன் அப்படின்னா ஒரு குணத்தை இட்டுதான் ஒரு குணிய நாம நிர்ணயம் பண்றோம். அன்னைக்கே சொன்னோம், அது ஒத்த நல்லவன் அப்படின்னு சொன்னா அந்த நல்ல குணம் வந்தா தான் அவனுக்கு மரியாதை. குணமே இல்லைன்னாக்க அப்ப எப்படி அவனை நம்ம வந்து நிர்ணயம் பண்ணுவோம் நல்லவன் கெட்டவன்ட்டு? கெட்ட குணமோ நல்ல குணமோ எது இருக்கோ அதை வச்சுட்டுதான் நிர்ணயம் பண்றது லோகத்துல. அதனால குணத்துக்கு தான் பிராதானியம். இது ஒரு இது. ரெண்டாவது என்னன்னாக்க, இது ஒரு சமாதானம், அப்ராதானியம் வந்தா கூட தோஷம் இல்லை, குணத்தை இட்டு தான் குணிய பார்க்கணும். குணம் இல்லைன்னா குணியே இல்லையே. குணம் இருந்தாதான் குணின்னே ஒருத்தர் வருவான். குணம் இருந்தால்தான் குணத்தை உடையவன் இவன் அப்படின்னு சிந்திக்கும். குணமே இல்லைன்னா அதனால குணத்துக்கு பிராதானியம் சொல்றது நம்ம சித்தாந்தம் அதுதான். இதுல வந்து பகவத்கீதையில ஸ்லோகம் ஒண்ணு வந்து, பஜதாம் பிரீதி பூர்வகம் ததா அமிபுத்தியோகம் தம் பஜதாம் பிரீதி பூர்வகம்னு வாக்கியம் இருக்கு. பிரீதி பூர்வகம் ததாமி அப்படி அர்த்தம் பண்ணிக்கணுமா, அல்லது பிரீதி பூர்வகம் பஜதாம் ததாமின்னு அர்த்தம் பண்ணிக்கணுமா? அப்படியே நாங்க கேள்வி வந்தோம்.
அதாவது பரமாத்மாவை உபாசகாரெல்லாம் பிரீதிபூர்வகமா பண்றா உபாசனம். அப்படி பண்ற உபாசகாலுக்கு நான் புத்தியோகத்தை கொடுக்கறேன் அப்படின்னு அர்த்தமா? அல்லது உபாசனம் பண்றவாளுக்கு நான் பிரீதிபூர்வகம் தரேன், நான் பிரீதியோட கொடுக்கறேன், ஞானத்தை கொடுக்கறேன் அப்படின்னு அர்த்தமா? கேள்வி புரிஞ்சுக்கோங்க. பிரீதிபூர்வகம் யார் உபாசனம் பண்றாளோ அவளுக்கு நான் ஞானத்தை கொடுக்கிறேன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு, யார் உபாசனம் பண்றாளோ அவளுக்கு நான் பிரீதிபூர்வமா கொடுக்கறேன். அப்போ முதல்ல சொன்ன பட்சத்துல உபாசகன் கிட்ட பிரீதி இருக்கு, உபாசகன் தான் பிரீதியோட பண்றான்னு அர்த்தம். ரெண்டாவது சொன்ன பட்சத்துல பகவானுக்கு தான் பிரீதி இருக்குது, பகவான் தான் பிரீதியோட கொடுக்கறான் அப்படின்ட்டு. இந்த பாஷ்யக்காரர் என்ன பண்ண வந்து எம்பெருமான் தான் பிரீதியோட கொடுக்கறான் அப்படின்னு வியாக்கியானம் மட்டும் போயிட்டார் எம்பெருமானார் கீதா பாஷ்யத்துல. அதுக்கு சுவாமி தேசிகன் தாத்பரிய சிந்திரிகையில ஏன் இதை சொல்லணும்? ஏன் அவன்தான் உபாசனம் வந்து பிரியோகி ஜானோ தீர்த்தம் அகம் திதமகம் பிரியகெல்லாம் இருக்கு, அவன்தான் பிரீதி பூர்வமா பண்ணு போட்டுமே அப்படின்னு கேட்டா அதற்கு சமாதானம் தேசிகன் சாதிக்கிறார் சாத்திரி சிந்திரிகையில. இது நம்மள்தோ விசிஷ்டாத்வைத சித்தாந்தம், நமக்கு சகுண பிரம்மவாதிகள் நாம் எல்லாம். இந்த பிரீதி பூர்வகம் ததாமின்னு பெருமாளுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பெருமாளுக்கு கல்யாண குணம் இருக்கு, எம்பெருமான் கல்யாண குணத்தோட சேர்ந்தவன், அந்த திருக்கல்யாண குணத்தோட சேர்ந்தவனா போயிட்டதுனால அவனுக்கு பிரீத்திங்கிற ஒரு குணம் இருக்கு. அந்த பிரீத்திங்கிற குணத்தோட சேர்ந்து ஆனந்தமா கொடுக்குறானா இவன். ஏன்னா இவன் உதாரன் வதான்யன்னு அவனுக்கு பேர் வசி வதான்யா அப்படிங்கிற ஆச்சாரியார். வதான்யன்ன கொல்லக்குறைவனன் வேண்டிட்டெல்லாம் தரும். இவன் வந்து வள்ளன், இப்பேற்பட்ட வள்ளல் இவன். உதாரசீலன், உதாரசீலனா இருக்கிறவன் எப்படி கொடுப்பான்னா ஆனந்தமா கொடுப்பானா, சந்தோஷமா ஆசையா கொடுப்பான் இவன் வந்தாலும். அதுவும் தங்கிட்ட பிரி இதுவா உபாசனம் பண்றவாட பார்த்துட்டு இவனுக்கு ஆனந்தம் தாழ முடியலையா, அதனால இவன் பிரீதிபூர்வகம் ததாமின்னு இவனுக்கு கல்யாண குணம் சித்திக்கிறது. இத சுவாமி தேசிகன் அங்க சாதிக்கிறார். அதனால கல்யாண குணமானது இங்க சித்திக்கிறது. அதுக்கோசரம் தான் பிரீதிபூர்வகம் ததாமின்னுட்டு பெருமாள்கிட்ட அந்த பிரீதியை சேர்த்து விட்டுட்டார் எம்பெருமானார். இது தாத்பரிய சிந்திரிகையில வியாக்கியானம் பண்றார் தேசிகன். அது மாதிரி இங்கேயும் பகவானுக்கு கல்யாண குணங்கள் இருக்கு. இந்த கல்யாண குணங்கள் தான் வசந்தது, அந்த குணங்களுடைய பிராதான்யம் சொல்றதுனால தோஷம் இல்லை. அதனால பிரம்மா அப்பிரதானமானதாலும் தப்பு இல்லை இந்த இடத்துல. இது சாதாரண சமாதானம், விசேட சமாதானம். நீங்க ஒரு குணம்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குணம் வந்து குணி பரியந்தம் வரணும், இதுதான் பிரதானமான சமாதானம். அதாவது என்ன அர்த்தம், இவ வந்து ரத்தப்படகார்னு ஒருத்தன் சொல்றான், ரத்தப்படக இந்த வஸ்திரமானது துணி சோப்பா இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். சோப்பா இருக்குன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இந்த ரத்தகான்னு ஒரு படம் வந்து பதம் இருக்கு, ஒரு சப்தம், அதுல அதுக்கு என்ன அர்த்தம், சோப்புன்னு அர்த்தம். சோப்பா இருக்கிற வஸ்துன்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது, சோப்புன்னு தான் அதுக்கு அர்த்தம். அப்ப சோப்புன்றது எப்படி வந்து எங்க அன்வயிக்கிறதுன்னா, அந்த சப்தம் கூட குணவாச்சியான சப்தம் கூட குணியத்தான் சொல்லும். இதுதான் நம்ம சித்தாந்தத்தினுடைய அடிப்படையே, எந்த சப்தம் சொன்னாலும் குணி பரியந்தம் சொல்லணும். அப்ப என்ன ஆகும், இவன் நான் ஜீவன் சொன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், ஜீவன் சொன்னாக்க நான் ஜீவன், எனக்கு என் உடம்பு, என் உடம்புக்கு நான் ஆத்மா, என் உடம்புக்கும் எனக்கும் ஆத்மாவா இருக்கிறது பரமாத்மா, அவன் பரியந்தம் இது அர்த்தம் சொல்லணும். இதுதான் சித்தாந்தம். இத அபரியவசான விருத்தின்னு சொல்ற, அதாவது எந்த சப்தம் சொன்னாலும் நாம லோகத்துல கடமானைய காமானையன்றோம், பானையை கொண்டு வா அல்லது பசுமாட்டை ஓட்டிட்டு வான்றான். இப்ப லோகத்துல என்ன அர்த்தம் பண்ணிக்கிறா, கடம்னா வெறும் கடத்து தான்,
அதுக்கு அந்தராத்மாவான எந்திரமானத்தை இருக்கான் யாரும் அர்த்தம் பண்ணிக்கிறாளா? ஆனது பசுமாட்டை ஓட்டணும்னாக்க பசுமாட்டை தான் ஓட்டணும், அது உள்ள இருக்கிற அந்தராத்மான்னு யாருக்கும் அர்த்தம் தெரியல. அவ தெரிஞ்சுக்கிறதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னாக்க, அவனுடைய அஜ்ஞானம். வேதாந்தம் படிக்கிற அதனால எதை பார்த்தாலும் பிரம்மன் அவனுக்கு தெரியல. பிரம்மன் தெரியாததுனால அவன் என்ன பண்றான், பசுமாட்டை பசுமாட்டாதான் பார்க்கறான், கடத்தை கடமா தான் பார்க்கலாம், சேதனமோ அச்சேதனமோ அப்படிதான் அவன் பார்க்கறான். அதனால இதெல்லாம் அபரிவர்த்தனை வருத்தி முடியல, சப்தத்தினுடைய அர்த்தம் முடியவே இல்லை. எப்ப முடியும், பரமாத்ம பரியந்தம் சொன்னாதான் முடியும். பரமாத்ம பரியந்தம் இந்த சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லணும், அப்படி சொன்னாதான் இது முடியும். அதனால இங்க வந்து சோஸ்மதே சர்வான் காமான் சமஸ்மதே அப்படின்னு சொன்னாக்கா, சர்வான் காமான் சக பிரம்மணா அப்படின்னு சொன்னாக்க, அந்த கல்யாண குணங்கள்லாம் இருக்கே அவைகள்லாம் முனி பரியந்தம், அந்த கல்யாண குணங்களை உடையவன் எம்பெருமான் அவன் பரியந்தம் அர்த்தம் சொல்லணும். அதனால பிரம்மத்துக்கு அப்புறம் தானே இங்க வந்தது, ஏன்னா பிரம்மன் தான் சொல்லப்பட்டது, கல்யாண குணத்தோட கூடிய பிரம்மத்தை அனுபவிக்கிறான். இது ஒரு அர்த்தம் சர்வான் காமான்றதுக்கு. சக பிரம்மணான்னாக்க பிரம்மத்தினுடைய திவ்யாத்ம சுரூபத்தையும் அனுபவிக்கிறான் அர்த்தம். அதனால ரெண்டும் ரெண்டும் அன்வயிச்சுட்டு, ஆக போக்திரு சாகசரியம் போக்ய சாகசரியம் இந்த ரெண்டு விஷயம். அந்த போக்திரு சாகசரியம் சொன்னாக்க பிரம்மத்துக்கு இது போயிடுறது, பிராதான்யம் போயிடுறது. ரெண்டாவது பகவானுடைய திவ்யாத்ம சுரூபத்தையும் அனுபவிக்கணுமோ இல்லையோ அது போயிடும். அதனால போக்ய சாகசரியம் தான் ஒத்துக்கணும், போக்ய சாகசரியத்தை ஒத்துண்டாதான் இது சரியா இருக்கும். அதனால போக்ய சாகசரியம் தான் சரி, திவ்யாத்ம சுரூப அனுபவமும் இருக்கு, அந்த மாதிரி திருக்கல்யாண குணங்களுடைய அனுபவமும் இருக்கு, அதனால இது சரியா இருக்குது போக்ய சாகசரியம் அப்படின்னு சொன்னாது. இப்படி சொன்னாக்க அதெல்லாம் சரிதான், நீ எதை வேணாலும் சொல்லிட்டு போ. அப்ப அவன் பூர்வ பட்சி கேட்கிறான், இங்க சகன் தானே இருக்குது, போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரியே கேட்கிறான், சகன் தானே இருக்கு, சகன்றது சொல்றதுனால இங்கேயும் வந்து சுவாதந்திரம் தான் தெரியுது, பிரிச்சு தானே சொல்லணும், சேர்ந்துன்னு எப்படி நீ சொல்ல முடியும், சேர்ந்துன்னு சொல்றதே வராது அது. அதனால நீ போக்ய சாகித்யம் வேணா சொல்லிக்கோ, போக்திரு சாகித்யம் வேணா சொல்லிக்கோ, எதை சொன்னாலும் இந்த இடத்துல வந்து தனித்தனியா அனுபவிக்கிறான்ற அர்த்தத்துலதான் சகசப்தம் இருக்கு. சக பிரம்மணா பிரம்மத்தோட கூட, பிரம்மன் தனி இவன் தனி, அதனால இதுதானும் சரி. அதுல போய் நீ வந்து அபிரதசித்த விசேஷனம் அப்படி அப்படின்னா நீ சொன்னையே அது எப்படி வரும்? அதனால நீ எந்த பட்சம் சொன்னாலும் இவன் வேற அவன் வேற அப்படின்றது தானே சரி அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறார். அதற்கு சமாதானம், நீ கேட்கிற கேள்வி சரி, நாங்க நேத்திய சொன்னோம் கேள்விக்கு பதில் என்ன தெரிய முடியோ, பிரதானமான ஒரு விஷயம், பிரம்மம் தனி ஜீவன் தனி, அது சந்தேகமே இல்லை. பிரம்மஸ்வரூபம் உத்கிருஷ்டமானது, ஜீவஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபத்தை காட்டிலும் தாழ்ந்தது, அதையும் ஒத்துக்கணும், என்ன வாஸ்தவம்தான். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கோ, அனுபவிக்கிறது எப்படி அனுபவிக்கிறான், அதுதானே இங்க அதுக்கு பதில் தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். சுரூப பேதம் சித்தித்தாலும் பிரம்ம வேற ஜீவன் வேறன்னு சுரூபம் சித்திக்கிறது, பேதம் சுரூப பேதம் சித்திக்கிறது. அதனால சரீராத்ம பாவம் இல்லையா, சரீராத்ம பாவம்னு உண்டாச்சு, அதனால வேதம் சித்திக்கிறது உண்மை. வேதம் சித்தித்தாலும் சரீராத்ம பாவமும் சித்திக்கிறது, அது காரணம் ஸ்ருதி தான், ஸ்ருதி தான் காரணம். ஸ்ருதி வந்து என்ன பண்ணிடுத்து, அந்த புரோட்ட சாஸ்திராஜனானாம் சர்வாத்மான்னு சொல்லிட்டு, ஏ ஆத்மன திஷ்டன் ஆத்மனோ அந்தரகம் சொல்லிட்டு, இத்தனை மாதிரி எத்தனையோ ஸ்ருதிகள்ல பரமாத்மாவே எல்லாத்துக்கும் சரீரி ஆத்மா, பரமாத்மாவுக்கு
எல்லாம் சரீரம் அப்படின்னு எத்தனை இடத்துல சொல்றது, எவ்வளவு இடத்துல நாங்க சொல்லியிருக்கோம். அது இன்னொன்னு, உடம்பும் ஆத்மாவும் பிரிக்க முடியாதது, பிரிக்க முடியாதது. ஆத்மாவையும் உடம்பையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னும் நிறைய இடத்துல சொல்றக்குமே, அது நிறைய இடத்துல சொல்றோம் அது. அதனால இந்தத்துல சரீராத்ம பாவத்தை வச்சுன்னு பார்த்தாக்கா சுதந்திரனாயம் வந்து இது பண்றான் அனுபவிக்கிறான் அப்படின்றது வரவே வராது. எது சுதந்திரனா இருக்கிறது வரவே வராது அப்படின்னு. அதுக்கு அவ ஒண்ணு கேக்குறா, இவரு லோகத்துல எப்படி இருக்குன்னாக்கா, நான் என் உடம்பு நான் இருக்கேன், என் உடம்பு இருக்கு. இந்த உடம்புன்றது எனக்கு எப்படி இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, கையால காரியம் பண்றேன், காலால நடக்கிறேன், வாயால பேசுறேன், காதால கேட்கறேன், எப்படிலாம் இந்த அவயவங்கள் இருக்கு, இவைகள்லாம் எனக்கு உபகரணங்களா இருக்கு. அந்த மாதிரி சரீரமா, அந்த மாதிரி சரீரமா, பரமாத்மாவுக்கு ஜீவன்கள்னா சரீரம் அப்படின்னு சொல்றோம். அது எப்படி, எப்படிப்பட்ட சரீரம் அது, எப்படிப்பட்ட சரீரம் அது, எங்கள மாதிரி சரீரமா அது? அதை நீ ஒத்துக்க மாட்ட, அது இல்லை. ஏன்னா நம்ம பரமாத்மா நம்ம என்ன உபகாரம் பண்றோம், நம்ம உடம்புக்கு நம்ம கைகால்லாம் எப்படி உபகாரம் பண்றதோ அந்த மாதிரி நம்ம பரமாத்மாவுக்கு எந்த உபகாரமும் நம்ம பண்றதில்லை. அப்படி இருக்கச்ச இதுவும் அதுவும் ஒண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும், என் உடம்பும் நானும் ஒன்னும் ஆக மாட்டோமே. நான் உடம்பா இருக்கேன் பெருமாளுக்குன்னு சொல்றது, அந்த சரீர சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? பெருமாளுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் வேற, திவ்யமங்கல விக்கிரகம் வேற, நாம் ஒத்துன்னு இருக்கோம். இப்ப நம்ம திவ்யமங்கல விக்கிரகம் இல்லையா பெருமாளுக்கு, பெருமாளுக்கு நம்ம சரீரம்னு சொல்லிருச்சு, சரீரம்னு சொல்லியிருக்கோம் உபநிஷத்தை அவ்வளவுதான். ஆனால் என் உடம்பு எனக்கு எப்படி உபகாரம் பண்ணுமோ அந்த மாதிரி பரமாத்மாவுக்கு அது பண்ணுமா அப்படின்னு கேள்வியெல்லாம் வருது. அதற்கு சமாதானம் சொல்லணும். இந்த இடத்துல வந்து அதுவும் வாஸ்தவம்தான், ஆனால் சரீர லட்சணம் சொல்லச்ச எம்பெருமானான வந்துட்ட எதேக சேஷம் எஸ்சேதனசேத்ரவியம் சர்வாத்மா சுவார்த்தே நியந்தும் தாரயிதும் சக்கியம் தச்சேடதீக ஸ்வரூபம் சே தது தஸ்ய சரீரம் இது சரீர லட்சணம் ஆஸ்தேயன் சாட்சிக்கார். அதாவது எந்த சேதனனுக்கு எந்த திரவியமானது தான் இருக்கிற பரியந்தம், தான் இருக்கிற பரியந்தம் நியாமியமாகவும் ஆதேயமாகவும் சேஷமாகவும் இருக்குமோ அது சரீரம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுல வந்து இந்த கை காலு அதெல்லாம் சொல்லல, பொதுவா சரீர லட்சணம் அப்படி சொன்னோம்னாக்கா, இவன் ஏன் நான் மனுஷன், ஏன் நமக்கு உடம்பு இருக்கு, ரெண்டு காலு ரெண்டு கை இப்படி இருக்கு, அதே ஒரு பசுமாடு இருக்கு, மிருகங்கள் இருக்கு, அவர் நாலு கால் இருக்கு, அதுல கையன்றது ஒண்ணு இல்லை, நாலு கால்கள் அதுக்கு, நமக்கு வேற அதுக்கு வேற, அந்த மாதிரி இன்னும் கிருமிகள் இருக்கு, அவைகளுக்கு கைகாலே கிடையாது, கைகாலே கிடையாது. பாம்பு இருக்கு, பாம்புக்கு பாதமே கிடையாது, பாம்புக்கு தன்னுடைய அதனுடைய மாறுலாம் இருக்கே ஒரு அடிபாகம், அதுதான் கால் அதுக்கு. ஆனால் பாத உதரகா அப்படின்னு அதுக்கு பேர், உதரமே பாதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம். இப்ப அது அவங்களுக்கு அதுகளுக்கு போய் உடம்பு இருக்கோ இல்லையோ, அதுக்கும் உடம்பு இருக்கு, நமக்கும் உடம்பு இருக்கு, அந்த மாதிரி இந்த மிருகங்களுக்கும் உடம்பு இருக்கு, கிருமிகளுக்கும் உடம்பு இருக்கு, எல்லாத்துக்கும் உடம்பு இருக்கு. ஆனால் எனக்கு இருக்கிற உடம்பு அவைகளுக்கு இல்லை, அவைகளுக்கு இருக்கிற உடம்பு எனக்கு இல்லை, அது மாதிரி கிருமிகளுக்கு இருக்கிற உடம்பு நம்ம யாருக்குமே இல்லை. இப்ப அந்த மாதிரி உடம்பு விஷயமானது அப்படின்லாம் இருக்கோ இல்லையோ, அதனால இந்த இடத்துல எப்படி சொல்ல முடியும்? அதனால பாஷ்யக்காரர் அங்க சாய்க்கிறார் ஸ்ரீபாஷ்யத்துல, லோகத்தில் இருக்கிற அனைத்து வஸ்துக்களுக்கும், அனைத்து வஸ்துக்களுக்கும் சரீர லட்சணம் எப்படி பொருந்தி இருக்குமோ அத மாதிரி சரீர லட்சணம் சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிச்சு, எதேக நியாமியம்
எதேக தாரியம் எதேக சேஷம் எதேக சேஷம் இது மூணு எம்பெருமானுக்கே நியாமியம் இப்ப என் உடம்பு எனக்கே நியாமியமா இருக்கு என் உடம்பு என்னாலேயே தரிக்கப்படுகிறது என் உடம்பு எனக்கே சேஷமா இருக்கு அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுக்க சேதனங்களோ அச்சேதனங்களோ எம்பெருமானுக்கே நியாமியம் எம்பெருமானுக்கே எம்பெருமானாலேயே தாரியம் எம்பெருமானுக்கே சேஷம் அப்படின்னு இருக்கு அதனால சரீர லட்சணம் சொன்னாக்க எல்லா சரீரத்துக்கும் அது பொருந்து வரும் அதனால எம்பெருமானுக்கு நாம நியாமியம் நாம தாரியம் நாம சேஷம் அப்படிங்கிறது தான் இந்த சரீர லட்சணத்தினுடைய அர்த்தம் திவ்யமங்கல விக்கிரகத்தை விக்கிரகம் மாதிரி நம்மளை சொல்லவே இல்லை அந்த திவ்யமங்கல விக்கிரகம் அது மாதிரி இருக்கு நாமளும் அப்படி இருக்கும் அவ்வளவுதான் நியாமியம் அவனுடைய நியமனம் இல்லாம நம்மளால தேனவினா திருநாகரம் அப்படி நச்சலத்தி அப்படிங்கிறோம் எம்பெருமான் இல்லாம புல் இருக்கே புல்லுன்றது பொதுவா அது இதெல்லாம் கிடையாது இல்லையோ அதுக்கு மரம் மாதிரி இல்லை அது ஆடித்தினு எல்லாமே ஆடணும் குமார தேசிகன் அந்த புல்லுனுடைய நுனி பாகம் இருக்கு பாருங்க அந்த நுனி பாகம் கூட அவனுடைய சங்கல்பம் இல்லாட்டா ஆடாது பொதுவா வெறும் லேசா ஊதினாலே ஆட ஆரம்பிச்சிடும் ஆனால் அது கூட அவன் சங்கல்பம் இருக்கணும் அப்படிங்கிறார் அதனால அவனுக்கு நியாமியமா நாம இருக்கும் அவனுக்கு அவனால தரிக்கப்படுகிறோம் அவனுக்கே சேஷமா இருக்கும் இந்த மூணு ஒன்னா சேர்ந்திருக்கோ இதுதான் சரீர லட்சணம் இதை காட்டுல வேற ஒண்ணு இங்க இல்லை அதுதான் இங்க சொல்றது அது அதனால இந்த சரீர லட்சணம்ன்றது அப்படிதான் அந்த நியாமியத்துவம் இதெல்லாம் இருக்கு அதனால திவ்யமங்கல விக்கிரகம் வேற நாமோ அவனுக்கு சரீரமா இருக்கிறதுன்றது வேற நாம சரீரமா இருக்கிறது என்ன அர்த்தம்னா நியாமியமாகவும் தாரியமாகவும் சேஷமாகவும் இருக்கை இத பிரதான பிரதிதந்திராதிகாரத்திலையும் சுவாமி சாட்சியிருக்க அதனால அந்த மாதிரி இருக்கிற விஷயம்தான் இங்க இருக்கு ஆகவே இது வந்து எது பிரதானமா இருக்குதோ அததான் எடுத்துக்கணும் அதனால இங்க போக்கிய சாகசரியமே சரி அந்த போக்கிய சாகசரியத்திலையும் இவன் சேர்ந்துதான் அனுபவிக்கிறான் சரீராத்ம பாவத்தை வச்சுட்டு பிரிக்க முடியாம எம்பெருமானோட சேர்ந்துதான் இவன் அனுபவிக்கிறான் அதையே இவர் சொல்றார் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல இதுதான் அவிபாக திருஷ்டத்வாதிகரணத்தினுடைய மூலமான பாகம் சரீராத்ம பாவம் சித்திச்சுடுத்தோம்னாக்க அதுக்கு அனுகுணமா தான் இருக்கு அதனால இந்த சூத்திரம் இருக்கோ இந்த அவிபாக திருஷ்டத்வாதன்ற அதிகரணத்தினுடைய சூத்திரம் அதனுடைய பிரவருத்தியே என்ன அப்படின்னாக்கா சுதந்திரமா இருக்கிறது ஜீவன் சுதந்திரனா இருக்கிறது அப்படின்னு ஆக்ஷேபம் வந்ததுன்னாக்க அதை பரிகாரம் பண்றதுக்கோசரம்தான் இந்த அதிகரணமே வருது இந்த சூத்திரமே வருது அதை சொல்றதுக்கோசரம்தான் இவ்வளவு பிரயாசம் அது அந்த சுவாதந்திரியன்றது வரக்கூடாது ஜீவனுக்கு சுவாதந்திரியன்றது எந்த காரணத்தை கொண்டும் வரக்கூடாது வராது அவ்வளவு தூரம் பிரயத்தனப்படுறது அதனாலதான் சூத்திரகாரன் அதிகரணத்தை சரிக்கிறது எந்த அது சர்வ சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளுடன் சேஷத்துமே சுரூபமா இருக்கை இதுதான் ஜீவனுடைய சுரூபமே நாம நினைச்சுட்டு இருக்கலாம் நான் அகம் சுதந்திரா அப்படின்னுட்டு அதெல்லாம் பிரமத்தினால வந்தது நமக்கு ஞானம் இல்லை ஞானம் இல்லாததுனால அப்படி வந்துருச்சு அதனால அதை இந்த ஸ்லோகத்துல நமக்கு பிரியம்படியா சாதிக்கிறார் சுவாமி இப்ப ஸ்லோகம் பாருங்க மந்திரோக்தம் போக்திருபாவே யதி சஹ பவனம் பிரம்மணஸ்யாத் பிரதானம் தஸ்மாத் தத் போக்ய பாவே பஜது ததுசிதம் பிராமண வியாகிருதேச்சே த்வேதாபி பிரம்ம தத்வாத் பிரதக் இதரயிஹ ஸ்யாதிதீதம் ச வார்த்தம் சித்தே பேதே ஸ்வநிஷ்ட சிதி பரிஹரணம் யத்ர சூத்ரோபபாத்யம் மந்த்ரோக்தம் இந்த மந்திரம் என்ன மந்திரம் அப்படின்னா
சோஸ்னதே சர்வான் காமான் சக பிரம்மணா விபஸ்சித அப்படின்ற மந்திரம். அது போக்திருபாவே எது சக பவனம், சாப்பிடுறது போக்தாவா இருக்கிறது, அதுலதான் சாகச்சரியம் இருக்கு. போக்திரு சாகச்சரியம், போக்தாவா இருக்கிறதுலதான் ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் சாகச்சரியம் இருக்கு அப்படின்னு கணக்க சொன்னாக்கா, எது சக பவனம் சாகச்சரியம் சேர்ந்து இருக்கிறதுன்றது அதுலதான் போக்திரு சாகச்சரியத்துலதான் அப்படின்னு சொன்னா, பிரம்ம நஸ்யாத் பிரதானம், பிரம்மத்துக்கு அப்ராதானியம் வந்துடும், அது அப்ராதானியம் வந்துடும். அந்த அப்ராதானியம் வந்துருச்சுனாக்க பிரம்மத்தையே இழிவுபடுத்திட்டு தான் ஆயிடும். வசந்த பிரம்மத்துக்கு பிராதானியம் சொல்லாம அப்ராதானியத்தை சொல்லிட்டோம் அப்படின்னு ஆயிடும். அதனால இந்த ரெண்டுத்துல போக்திரு சாகச்சரியன்றதே வராது. ஏன் அப்படின்னா, இவர் சொல்லிட்டார் பாணினி சகயுக்தே அப்பிரதானே அப்படின்னு சொல்லிட்டார். சகயுக்தே சகசப்தம் வந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, அப்போ யாரோட திருதியா விபக்தி இருக்கும் அங்க, அப்ப அப்பிரதானியத்தை தான் அது சொல்லும், அப்பிரதானமான விஷயத்தை தான் அது சொல்லும் அப்படின்னு பாணியை அனுசாசனம் பண்ணிட்டேன். அப்படி அனுசாசனம் பண்ணிடவே பிரம்மணா அப்படின்னு சொன்னா திருதியா விபக்தி இருக்கு, பிரம்மணா சக அப்படின்னு, அது பிரம்மத்துக்கு அப்ராதானத்தை தான் காமிச்சு கொடுக்கும். அப்ப ஜீவன் பிரதானமாயிடுவான், வசுதா பிரம்மன் தான பிரதானம், அதை விட்டுட்டு ஜீவன் தான் பிரதானம் அப்படின்னு இங்க ஆயிடும். அது வரக்கூடாது, அது அது வரக்கூடாது, அது வரக்கூடாதுன்றதுக்கோசரம் இப்படி பிரயத்தனப்படுறாது. அதனால அப்ராதானியம் வந்துடும். இன்னொன்னு, லோகத்துல வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, வியாக்கியானம் பண்ற குமார தேசிகன், ஒரு சுவாமி இருக்கான்னாக்க எஜமானன், அவனுக்கு சேவகன் வந்து என்னைக்கும் அப்பிரதானம் ஆக மாட்டான். அதனால பிரம்மமானது தனக்கு சேகமா இருக்கக்கூடிய ஜீவனிடத்துல போய் அப்பிரதானமாக உண்டிருக்குது அப்படின்றது சரியில்லையே. அதனால போக்திரு சாகித்யம்ன்றது சரியில்லை. உடனே கேள்வி வரும், அப்படி பார்த்தாக்கா பகவானே தன்னை சொல்லிக்கிறானே, நான் பக்த பராதீனன், பக்தனுக்கு நான் பராதீனனா இருக்கேன் அப்படின்னு சொல்றானே, அது எப்படின்னா, அதெல்லாம் என்னன்னாக்க உபாசன விஷயங்கள் அவைகள்லாம் வந்து பெரியவாச்சான் பிள்ளை சாகிச்சு ஞான தசையிலே பகவான் ரக்ஷகன், நாமோ ரக்ஷியாள், அவன் ரட்சிக்கிறவன், நாமெல்லாம் ரட்சிக்கப்படுகிறவர்கள். பிரேமதசையிலே அப்படியே மாறிடணும், பிரேமதசையில மாறணும், பெருமாள் ரக்ஷனா போயிடுவான், நாம ரக்ஷகாலா போயிடுவோம். இது இவங்களா தெரிஞ்ச விஷயம், பெரியாழ்வார் வந்து பரதத்துவ நிர்ணயம் பண்ணிட்டு வந்தார், வந்தா ராஜாவுக்கு சந்தோஷம் தாரல. ராஜா என்ன பண்ணா, பாண்டியன் அண்ணா யானை மேல ஏத்தி ரொம்ப கௌரவமா வரான், பெருமாளுக்கு சந்தோஷம் தாரல, இப்படிப்பட்ட பக்தனை பார்க்கணுமேன்னு கருடாரோட வந்துட்டு, வந்த உடனே என்ன எடுத்து அப்படின்னாக்க, பெரியார் பார்க்கிற பார்த்துட்டு அவருக்கு பயம் வந்துருச்சு, ஐயோ எங்க பெருமாளுக்கு திருஷ்டி பட்டுடுமே அப்படின்னுட்டு, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தை அப்பதான் சாதிச்சுட்டு வந்திருக்க, நீ வந்து அவன்தான் நித்தியன், அவனையே பரதத்துவம் அப்படின்னா சாதிச்சுட்டு வந்திருக்க, அப்படி சாதிச்சு பொற்களையும் வாங்கிவிட்டார். அப்படிப்பட்டவ நீ பல்லாண்டு இருக்கணும், கேட்கறது நீ பல்லாண்டு இருக்கணும் அப்படின்னு திருஷ்டி பட்ட பொருத்தையும் பயமா, பிரேமதை செய்யல, பெருமாள் வந்து ரக்ஷனா மாறி விடுறார், ரட்சிக்கப்படுபவனாக பெருமாளத்தை ஏத்துக்கிறானோ, என் பக்தன் என்ன சொல்றானோ அதான் நான் செய்வேன், அந்த மாதிரி பெருமாள் ஏத்துக்கிறான். ஏன்னா பக்தர் இடத்துல இருக்கக்கூடிய வியாபகம் மாலை மணிவண்ணா அப்படின்னு பாசுறோம், இந்த மாலை அப்படின்றதுக்கு பக்தால் இடத்துல வியாமோகம் இருக்குதான், அவனுக்கு மோகிச்சு போயிடுறான் நான் பக்தால பார்த்துட்டு. சம்பிரதாய விஷயம், ஆச்சரியமான விஷயம், ஒவ்வொரு பதத்துக்கும் அற்புதமான அர்த்தம் சொல்றாரு. அதனால மாலை அப்படின்னா பக்த வியாமோகன், பக்தால் இடத்துல அப்படி ஒரு வியாமோகம் உனக்கு இருக்கு எந்திரமானது,
அதனால அது அங்க சொல்றது அது அதே மாதிரி இந்த இடத்துலயும் பராதீனனா இருக்கான் பக்த பராதீனனா பெருமாள் இருக்கான் பக்த பராதீனனா பெருமாள் இருக்கான்னாக்க பெருமாள் அந்த பக்தாளுக்கு அடங்கி போறான்னு அர்த்தம் இதே அம்பரீஷ உபாக்கியானத்துல நம்ம பார்க்கிறோம் ஆகவே இந்த இடத்துல அது தோஷம் இல்லை தோஷமே இல்லை அதனால ஆனா இங்கே வந்து பிரம்மணாசக அப்படின்ற இடத்துல பிரம்மத்துக்கு அப்ராதானியம் வரக்கூடாது சேவகன் சேவகன் தான் எஜமானன் எஜமானன் தான் அப்படி இருந்தா தான் சரியா இருக்கும் அதனால அப்ராதானியம் வரக்கூடாதுன்னு நீங்க சொல்றது அதுல அதனால போக்திரு சாகித்யம் இல்லை போக்திரு சாகித்யம் இல்லை அப்படின்னா போக்கிய சாகித்யம்னு ஒத்துக்கணும் அந்த போக்கிய சாகித்யம் வந்து பிரம்மத்துக்கும் குணங்களுக்கும் சேர்த்து சொல்றது அப்ப பிரம்மன்றது என்னது அது அதுவும் போக்கியம் திவ்யமங்கலம் திவ்யாத்ம சுரூபம் இருக்கே அதுவும் போக்கியமா இருக்கு திருக்கல்யாண குணங்களும் பரம போக்கியமா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும் அது அதனால போக்கிய சாகித்யம் தான் அது சொல்றது சக பிரம்மணாத்தான் தஸ்மாத் சத் போக்கிய பாவே பவது போக்கிய பாவமே இருக்கட்டும் அதுலதான் சாகச்சரியம் இருக்கு அதனால போக்திரு சாகச்சரியத்தை காட்டிலும் போக்கிய சாகச்சரியம் தான் சரி அத்தது உச்சிதம் அதுதான் சரி ஏன் அப்படின்னாக்க பிராமண வியாக்கிருதே பிராமணன விதி வாக்கியம் அர்த்தம் பிரம்மவிதா புனோதி பரம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு இந்த பிரம்மவிதா புனோதி பரம்ன்ற வாக்கியம் தான் விதாயக வாக்கியம் இதுல என்ன அர்த்தம் பிரம்ம பிரம்மவித்து ஆப்னோதி பரம் அப்படின்னு நாலு விஷயம் சொல்லப்படுறது உபநிடத் பாஷ்யக்காரர் அதை சாதிச்சிருக்காரு அதுல பிரம்ம அப்படின்னா பிரம்மஸ்வரூபம் பிரம்மவித் அப்படின்னாக்க பிரம்மத்தை அறிந்து கொண்டு உபாசனம் பண்றவன் அப்படின்னு உபாயமும் சித்திச்சுடுத்து அதனால ஆப்னோதி அப்படின்றதுனால பிராப்தி சொல்லப்படுறது பரம் அப்படின்றதுனால பலம் சொல்லப்படுறது எது பலனோ அது சொல்லப்படுறது இதுக்கு வியாக்கியானம் என்ன சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படிங்கிறது பிரம்ம அப்படின்றது பிரம்மன்ற சத்தத்துக்கு அது அர்த்தம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம இது பிரம்ம சத்தத்துக்கு அர்த்தம் அது மாதிரி பிரம்ம வித்து அப்படின்னு வேதன கோலி உபாசனம் அதுல உபாசகனும் இருக்கான் உபாசனம் இருக்கு அது சொல்றதுக்கு தான் யோ வேதனகி தங்குஹாயாம் பரமே வியோமன் அப்படின்னுட்டு இருக்கு யோ வேத யமனொருவன் அறிந்து கொண்டு உபாசிப்பானோ பரமே வியோமன் அவன் பரமாகாசத்துல இருக்கான் ஸ்ரீ குண்டத்துல அப்படிப்பட்டவனை இவன் உபாசிப்பானோ அப்படின்னு அங்க இருக்கு அதுக்கப்புறம் தான் பலத்தை சொல்றது சோஸ்னதே சர்வான் காமான் சஹா பிரம்மணா விபஸ்திதே தி சஹா அஸ்னதே சஹா அஸ்னதே அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு இந்த பலத்தை சொல்றது அது அப்போ பலத்தை சொல்லச்ச பிரம்மத்தையும் பலமா தானே சொல்லணும் போக்கியமா தானே சொல்லணும் அதை விட்டுட்டு பிரம்ம பிரம்மத்தை போய் போக்தாவா சொல்ல முடியுமா அனுபவிக்கிறவன் ஜீவன் பிரம்மமா அனுபவிக்கிறதுன்னு சொன்னாக்க அது சரியாவே இருக்கி வராதே அதையும் பல கோடியில சேர்க்கணும் பல கோடியில அதை சேர்க்கணும் சோஸ்னதே சர்வான் காமான் சக பிரம்மனாக சொல்றது அதனால பிரம்மத்தையும் அனுபவிப்பான் பிரம்மத்தினுடைய திருக்கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறான் அதுல பிராதான்யம் பிரம்மத்தினுடைய திருக்கல்யாண குணங்களுக்கு தான் அப்படின்னு வருது அது அதனால பிராமண வியாகிருதேஷ்ட பிராமண வியாகிருதினாக்க வியாக்கியானம் பண்றதுன்னு அர்த்தம் பிராமண பதம் வாக்கியம் பிராமண பதத்தினால விதி வாக்கியம் ஜாதி இல்லை விதிக்கிற வாக்கியம் பிரம்ம விதாப்னோதி பரன்றது விதிக்கிற வாக்கியம் அது பிராமணம் விதாயகம் வாக்கியம் பிராமணம் அப்படின்னு மீமாம்சகர் சொல்ற அதனால விதிக்கிற வாக்கியமானது பிராமண வாக்கியம் அப்படின்னு மீமாம்சகர் சொல்லியிருக்கார் அதனால அதை வந்து
பிராமண வியாகிருதம் அந்த விதிக்கிற வாக்கியத்துக்கு வியாக்கியானம் என்ற வாக்கியம் இதெல்லாம் எது எதுனாக்க சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோகவேதன இதம் குஹாயாம் பரமே வியோமன் சோஸ்னுதே சொல்வான் காமான் சக சக அஸ்னுதே அப்படின்னா பிராப்தி எதை சர்வான் காமான் சக பிரம்மணா இது அத்தனையும் பலம் பரம்ன்ற சப்தத்துக்கு அது அர்த்தம் அது அப்படின்னு அங்க சொல்றது அது அதனால அந்த வியாக்கியானமானது இத மாதிரி சித்திக்கிறது குமாரதேசிகன் அழகா சொல்ற பிரம்மணா சக சக அஸ்னுதே அப்படின்னு சொன்னாக்க போக்திரு சாகித்யமா அதாவது பிரம்மத்தோட கூட முக்தன் அனுபவிக்கிறான் அப்படின்னா ஜீவன் பிரதானமா அனுபவிக்கிறான் பிரம்மமும் அனுபவிக்கிறது இது போக்திரு சாகித்யத்துல வாக்கியம் இது வாக்கியார்த்தம் வசன வியக்தி ஆனால் போக்கிய சாகச்சரியத்தில் எப்படின்னாக்கா பிரம்மணா சக சர்வான் காமான் சக அஸ்னுதே பிரம்மத்தோட கூட அனைத்து கல்யாண குணங்களையும் அவன் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க போக்கிய சாகச்சரியம் அது போக்கிய சாகித்யத்துல அது அர்த்தம் வரும் அது அதனால ரெண்டுமே அழகா சித்திக்கிறது போக்திரு சாகச்சரியம் சொன்னாக்கா அப்ராதான்யம் வருது அதனால அது தேவையில்லை அதை அங்கீகரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தாந்தம் சொல்றது சித்தாந்தம் பூர்வபக்ஷியம் ஒத்துக்கிறது சித்தாந்தியம் ஒத்துக்கிறது அதை சொல்லிட்டே இருது அதனாலதான் இது சொன்னார் அதன் பேர்ல ஒரு கேள்வி வந்துருச்சு ஏற்கனவே சொன்னோம் அது அப்ப இங்க கூட தான் பிரம்மத்துக்கு அப்ராதான்யம் வருமே அப்படின்னு சொன்னாக்க ஏன்னா கல்யாண குணங்கள் தானே பிரதானம் பிரம்ம அப்பிரதானமா இல்ல அப்பிரதானமா அப்படின்றது அப்படி ஆயிடுமேனாக்க அது சரிதான் என்ன சரின்றதுக்கு உத்தமர் சொன்ன ஒரு அழகான உதாரணம் காமிக்கிற லோகத்துல தெரிஞ்ச வஸ்துவ சொல்லி தெரியாத வஸ்துவ பிரதானமா உபபாதனம் பண்ணுவா விளக்கி சொல்லுவா நமக்கு பிரம்மத்தை தெரியும் அதனுடைய கல்யாண குணங்களை தான் அனுபவிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியாது பிரம்மம் 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 அதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் அதனுடைய கல்யாண குணங்களை தான் அனுபவிக்கணும்ன்றது நமக்கு தெரியாதே அதனால என்ன பண்ணுவாருனாக்கா இந்த தெரிஞ்ச விஷயத்தை முதல்ல சொல்லணும் அது அப்பிரதானமா இருந்தாலும் பரவாயில்ல அது மாத்திரம் இல்ல வயசா சக ஓதனம் புங்கேன்னு சொன்னாக்கா அப்ப என்ன சொல்லுவோம் அந்த இடத்துல பால் அது எல்லாம் பிரசித்தி குழந்தையிலேருந்து பால் தான் சாப்பிட்டு இருக்கும் ஆனால் பிரசாதத்தை பாலில் கலந்து சாப்பிட க்ஷீராணமா அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு சேஷம் அது அதுல வயசுக்கும் முக்கியத்துவம் இருக்கு அன்னத்துக்கும் பிராதானியம் இருக்கு அன்னம் இல்லாமல் சாப்பிட முடியாது அத மாதிரி இந்த இடத்துல அது அதனால போதனமும் சாப்பிடப்படுகிறது வயசும் சாப்பிடப்படுகிறதுன்னு அர்த்தம் அந்த மாதிரிதான் இந்த பிரம்மணாண்டத்துக்கு அர்த்தம் வருது அது இன்னொன்னு குணானுபவம்னு சொன்னாக்க அது குணபரி குணிபரியந்தம் போனோம் இல்லையோ குணிபரியந்தம் போனோம் குணம் தனியா நிக்கவே நிக்காது குணி தனியா நிக்கவே நிக்காது அதனால குணிபரியந்தம் போகணும் குணம் தனியா நிக்காது குண குணிபரியந்தம் போகணும் அதனால தப்பு இல்லை அதனால பிராமணன் வியாகிருதேச்ச அப்படின்னு சொன்னான் அப்புறம் இப்போ ஆக்ஷேபிக்கிறான் த்வேதாபி பிரம்ம தத்வா ரெண்டு பட்சமும் வச்சுக்கோ நீ போக்கிய சாகச்சரியமோ போக்திரு சாகச்சரியமோ எதை வேணாலும் ஒத்துக்கோ நீ எதை வச்சிருந்தாலும் பிரம்மம் தான் இப்ப சித்திக்கிறது அந்த பிரம்மம் பிரதக் இதரஹ பிரதக் தனியாக இதரஹ தனியா தான் அவன் வேறு இவன் வேறுன்னு தெரியறது அது எப்படி இஹ சியாது இந்த இடத்துல பிரம்ம வேற இந்த முக்தன் வேற அப்படின்னு தான் சித்திக்கும் சியாத் இது இப்படி சொல்ற இதஞ்ச வார்த்தம் இது வார்த்தம்னாக்க அனர்ஹம் அப்படின்னு அர்த்தம் நீ சொல்ற ஆக்ஷேபமே சித்திக்காது அது அருகதையே இல்லை ஆக்ஷேபமே அருகு வராது அருகு அருகதையே கிடையாது இருக்கு ஏன்னா அது அசாரம் சாரம் இல்லாதது ஆக்ஷேபம் ஏன்னா சித்தே பேதே பேதம் சித்திச்சது பேதம்ன்றது என்னது இது சுரூப பேதம் சித்திக்கிறது இது சுரூப பேதம் சித்திக்கிறது அதை நாங்க ஒத்துக்கிறோம் சுரூப பேதம் சித்திச்சாலும்
ஸ்வனிஷ்டத்துவம் வராது. ஸ்வனிஷ்டத்துவம்னா ஸ்வதந்திரம், ஸ்வதந்திரனா இருக்கிறதுன்றது வராது. இவனுக்கு சுவாதந்திரியமே கிடையாது, ஜீவனுக்கு சுவாதந்திரியமே கிடையாது. நம்ம சம்சாரத்திலையும் பரதந்திரனா இருக்கும், பிரம்மத்துக்கு அதீனமா தான் இருக்கும். அதுல கூட எப்படி கர்மாவுக்கு பரதந்திரனா பிரம்மத்துக்கு பரதந்திரனா இருந்துட்டு மனுஷாளுகள்னா பரதந்திரனா இருக்கும். அங்க போனாக்க பகவானுக்கு பரதந்திரன், பாகவதாளுக்கு பரதந்திரன், அவ்வளவுதான். இங்க அப்படி இல்லையே, எப்படிலாம் நம்ம அல்லாட வேண்டியதா இருக்குது. அதனால அவனுக்கு சுவாதந்திரியன்றதே கிடையாது. ஆனால் அது அப்ராகிருத தசை, அப்ராகிருத தசையில கூட பரமாத்மாவுக்கும் பாகவதாளுக்கும் மட்டும் சேஷமா இருந்துட்டு இருக்கான். பரிபூர்ண பிரம்மானுபவ அதிகாரத்துல சுவாமி தேசிகன் அது சாய்க்கிறார். அந்த சேஷத்தும் தாஸ்யவர்த்தி அதெல்லாம் பாகவதால் பரியந்தம் கொண்டு போனோம் அப்படின்னு சாதிக்கிறார். அதுதான் பரிபூர்ண பிரம்ம அனுபவத்துக்கு ஏற்றது அப்படின்னு சாதிக்கிறார். அதனால சித்தே பேதே ஸ்வனிஷ்ட ஸ்திதி, ஸ்வனிஷ்டம் சுதந்திரனா இருக்கிறது, பரதந்திரனா இருக்கிறது இல்ல. இந்த ஸ்திதி பரிஹரணம், அதை பரிஹரிக்கணும். அதுதான் ஹி, அதெல்லாம் அத்த சூத்திரோபபாத்தியம். இந்த அவிபாகேன திருஷ்டத்துவாதன்ற சூத்திரத்தினால சுவாதந்திரியம் இவனுக்கு இல்லை, அதை பரிகரிக்கிறதுக்கோசரம் தான் இது வந்திருக்குது. அதனால இந்த சூத்திரத்தினுடைய பிரவிற்த்தி என்ன அப்படின்னா, ஸ்வனிஷ்டத்துவம் சுதந்திரனா இருக்கிறது கிடையாது. பரமாத்மாவை பத்தி பூம வித்தியில வருது, கஸ்பின் பிரதிஷ்டிதாக அப்படின்னு கேட்டுட்டேன். ஸ்ரே மஹிம் நீ பிரதிஷ்டிதாக, தான் அவன் அனன்யாதாரணவன், அவனுக்கு அது வரும். அதனால சுயமஹிம்னி, தன்னுடைய இதுலதான் அவன் பிரதிஷ்டிதமா இருக்கான் பகவான். ஆனா நாமளோ அப்படி இல்லை, அவன் அதீனமா தான் நாம் இருக்கோம். அதனால அதை சொல்றதுக்கோசரம் வந்தது, சுதந்திரன்றது இல்லை. இவ்வளவு தூரம் சொல்றதுக்கு மூல காரணம் இந்த போக்ய சாகச்சரியத்தை தெரிஞ்சுக்கணும். போக்ய சாகச்சரியன்றது தான் நமக்கு முக்கியம். போக்ய சாகித்யம் பரமாத்மாவும் போக்யம், கல்யாண குணங்களும் போக்யம். இதை சொல்றதுல தான் இங்க நமக்கு அப்படிங்கிறதுனால இவ்வளவு தூரம் போகும். இதோ ஸ்லோகம் தெரிவிக்கலாம். மந்திரோக்தம் போக்திருபாவே யதி சக பவனம் பிரம்மணஸ்ய பிரதானம் தஸ்மாத் தத் போக்ய பாவே பவது ததுசிதம் பிராமண வியாகிருதேஸ்ச்சே த்வேதாபி பிரம்ம தத்துவ பிரதக் இதரைஹ சாதிதீதம் ச வார்த்தம் சித்தே பேதே ஸ்வனிட்ட ஸ்திதி பரிஹரணம் யத்ர சூத்ரோபபாத்யம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ.